கிருஷ்ணகிரியில் கிரிப்டோ கரன்சி மூலம் பணம் இரட்டிப்பாக்கி தருவதாக 100 கோடி ரூபாய் மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக இருந்தவர் குடும்பத்துடன் சிக்கியது எப்படி? பணம் இரட்டிப்பு அதிக லாபம் கிரிப்டோ கரன்சியில் கொட்டும் பணம் என பொதுமக்களின் ஆசைகளை தூண்டி பல கோடி ரூபாய் மோசடி செய்தவர் இவர்தான். காரில் தப்பிச் சென்றவரை நடுரோட்டில் வழிமறித்து பிடித்துள்ளனர். இவர் செய்த மோசடியின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஓசூரில் AK டிரேடர்ஸ் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கினார் அருண்குமார். இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் குறுகிய நாட்களில் பணம் இரட்டிப்பு செய்து வழங்கப்படும், முதலீடு செய்யும் தொகைக்கு ஏற்ப வாரந்தோறும் அதிக லாபம் பெறலாம் என கவர்ச்சிகர விளம்பரங்கள் செய்யப்பட்டன. குறிப்பாக கிரிப்டோ கரன்சி முறையில் 7 லட்சம் ரூபாய் ஒருவர் முதலீடு செய்தால் அவருக்கு வாரந்தோறும் லாபத்தொகைக்கு ஏற்றவாறு 90,000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்று விளம்பரங்கள் செய்யப்பட்டன. இதனை நம்பி ஆயிரக்கணக்கானோர் AK டிரேடர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தனர். நினைத்ததை விட அதிக பணம் கிடைத்ததால் தனக்கு உதவியாக வேலன், பிரகாஷ், நந்தகுமார், ஸ்ரீனிவாசன், சங்கர் என 5 முகவர்களை நியமித்துக் கொண்டார் அருண்குமார். முகவர்கள் மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் குடும்பங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோரிடம் பணம் வசூல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் திருவண்ணாமலை, வேலூர், தர்மபுரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை மாவட்ட மக்களிடமிருந்து பல கோடி ரூபாய் முதலீடுகளை அருண்குமார் பெற்றார். முதலீடுகள் குவிந்ததை தொடர்ந்து வடமாநிலங்களிலும் AK டிரேடர்ஸ் நிறுவன கிளைகளை தொடங்கி பல கோடிகளை அருண்குமார் வசூலித்திருக்கிறார். அருண்குமார் மற்றும் அவரது முகவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி AK டிரேடர்ஸ் நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கானோர் முதலீடு செய்துள்ளனர். முதலீடு செய்த நபர்களுக்கு அந்த நிறுவனம் தெரிவித்தவாறு வாரம் வாரம் பணம் வழங்கப்பட்டுள்ளது. சில மாதங்கள் பணம் வழங்கப்பட்ட நிலையில் திடீரென பணம் வழங்காமல் நிறுத்தியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். பாதிக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்தனர். அதன் அடிப்படையில் அருண்குமார் மற்றும் முகவர்கள் 5 பேர் மீது கிருஷ்ணகிரி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் முதல் குற்றவாளியான அருண்குமார் தலைமறைவாகிவிட்ட நிலையில் முகவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். முகவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அருண்குமார் எங்களையும் ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினர். தலைமறைவாக இருந்த அருண்குமார் திங்களன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே ஒரு நிலம் பத்திரப்பதிவு செய்வதற்காக வந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் முன்னாள் ராணுவ வீரர்கள் முதலீடு செய்தவர்கள் என பலர் அங்கு குவிந்தனர். போலீசார் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட அருண்குமார் தனது சொகுசு காரில் தப்பிச் சென்றுள்ளார். இதனை அறிந்த போலீசார் ஓசூர் அருகே பாகலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். பாகலூர் போலீசார் அவ்வழியாக வந்த அருண்குமாரின் காரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அருண்குமார் மற்றும் அவருடன் இருந்த மனைவி குழந்தைகளையும் போலீசார் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அவரிடமிருந்து 16 லட்சம் ரூபாய் பணம், அவர் அணிந்திருந்த 12 சவரன் தங்க நகைகள் மற்றும் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அருண்குமாரை கைது செய்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் இடம் குறித்து அருண்குமாரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி அருண்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். AK டிரேடர்ஸ் நிறுவனம் கிரிப்டோ கரன்சி பெயரில் 2,000 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்திருக்கலாம் என்று தகவல் தெரிய வந்துள்ளது. பண மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபர் சிக்கிய நிலையில் பொதுமக்களின் பணம் திரும்ப கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.